இது கேஜெட்ஸ் நியூஸ் 7. இந்த பேஜுக்காக கும்பகோணத்திலேருந்து உங்கள் விஸ்வா. இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெட் ஆடியோ ப்ளஸ்ஸுங்கிற இந்த ஆடியோ பிளேயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படி ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஆண்ட்ராய்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற ஆடியோ பிளேயரில் நம்ம வந்து அந்தளவுக்கு ஆடியோ எஃபெக்டில் ஒரு சாங் கேட்குறதுக்கு எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் இந்த ஜெட் ஆடியோ ப்ளஸ்ஸுங்கிறது வந்து பணம் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு பெய்டு அப்ளிகேஷன் தான் நான் கொடுக்கறது. இதில் சாங்ஸ் கேட்குறதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா, இது எல்லா ரூட் பண்ண மொபைல், ரூட் பண்ணாத மொபைல் ரெண்டுத்துலேயுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரூட் பண்ண மொபைலுக்குன்னு நம்ம பேஜில் ஏற்கனவே முன்னாடியே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் நான் மேலே கொடுக்குறேன், அதையும் நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. அதோடய மதிப்பு பார்த்தீங்கன்னா 1200 ரூபா வரும். அதில் இல்லாத எஃபெக்டே கிடையாது. பட் ஆனால் இப்போ இந்த ஜெட் ஆடியோ ப்ளஸ்ஸுங்கிறது ரூட் மொபைல், ரூட் இல்லாத மொபைல் ரெண்டுத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோன்னே இப்படி வரும், ப்ரிப்பேர் த ஃபஸ்ட் ரன் அப்படின்னு கேட்கும். ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தோன்னே இங்கிலீஷ் டிஃபால்ட்டாக அதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ISO அப்படின்னு இருக்கும். நீங்கள் கேன்சல் கொடுத்துட்டு வெளில வந்துடுங்க. வெளில வந்துட்டு இதில் வந்து ஆர்டிஸ்ட், ஆல்பம்ஸ், சாங்ஸ் ஃபோல்டர், ப்ளேலிஸ்ட், ஜென்னர் எல்லாமே இருக்கும். சாங்ஸில் உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃபோனில் இருக்க எல்லா A to Z எல்லா சாங்குமே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே என்னோடய டோட்டல் சாங்கோட 1423 சாங்ஸ் வச்சுருக்கேன். இந்த சாங் எல்லாமே உங்களுக்கு இப்படி கிடைக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சாங் செப்பரேட்டாக வேணுமோ அதை சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இதில் சர்ச் பண்ணுறதுல என்ன இருக்குன்னு இப்போ ஆடியோ பிளேயரில் சர்ச் ஆப்ஷன் இருக்காது. ஃபோல்டரில் ஒரு ஃபோல்டரை மட்டும் கரெக்டாக தனியாக ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்காது. இதில் அதெல்லாம் உண்டு. நீங்கள் என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். செப்பரேட்டாக அந்த சாங்கோட நேமை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சாங் ப்ளே ஆகும். இருக்கு பாருங்க. இப்போ நான் செப்பரேட்டாக ஒரு சாங்கை தனித்துவமாக இதில் போய்ட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து ஆடியோ எஃபெக்ட்லாம் இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த சாங் இருக்கு, இப்போ இந்த சாங் இருக்கு, ஏஆர் ரஹ்மானோட சாங்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பீக்கர் இது பண்ணிட்டிங்கன்னா ஸ்பீக்கரோட சவுண்டு குறையும். இது வந்து யூக்லேசர். யூக்லேசரில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே யூக்லேசர் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஆஃப் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன் பாருங்கள், ப்ளூ கலரில் வருதுல்ல. இந்த யூக்லேசரில் பார்த்தீங்கன்னா நான் மேலே இப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன், அதை வந்து ஆன் பண்ணிவிட்டு அந்த X2 இருக்குது பாருங்கள், அந்த X2 கொடுத்துட்டு ஆன் பண்ணிட்டிங்கன்னா சரி எஃபெக்ட் இருக்கும். அது பார்த்திங்கன்னா இந்த X2ங்கிறது ஆஃபில் இருக்கும், யூக்லேசரும் ஆஃபில் இருக்கும். யூக்லேசர் ஆன் பண்ணிவிட்டு X2 ஆன் பண்ணிங்க, அது ப்ளூ கலராக மாறிடும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் உங்களுக்கு என்ன கேட்டகரியில் வேணும், ஹெட்ஃபோனில் போட்டு நீங்கள் அதை செட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், உங்களுக்கு எஃபெக்ட் அப்படியே பாடிக்கிட்டு இருக்க போய் மாறும். அது வந்து பார்த்தீங்கன்னா யூக்லேசர் ரெண்டாவது தோலர் ஒன்று இருக்குது பாருங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. இதில் வந்து ஜெட் ஆடியோ சவுண்ட் எஃபெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா. இது போயிடுங்க. உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீசெட் 1 தான் இருக்கும், ப்ரீசெட் 1லேயே இருக்கட்டும். நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ் பேஸ், எக்ஸ் வைடு, எக்ஸ் ஹால் எல்லாமே நீங்கள் இதில் ஆன் பண்ணிக்கலாம். எக்ஸ் பேஸ் ஆன் பண்ணிக்கலாம், எக்ஸ் வைடு இதெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணிங்க, ஒவ்வொன்றுக்குமே சரியான எஃபெக்ட் மாறும். நீங்கள் அதே மாதிரி சவுண்டையும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து அடுத்தது ஆடியோ. இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், ரெட் கலரில் போட்டிருக்கல, இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதை ட்ரையல் வெர்ஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். அதில் போயிட்டு இதை ஆன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 15 செகண்ட் மட்டும்தான் இது ஆனில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நல்லா பார்த்துங்க. இதை போயிட்டு இந்த AM3D அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, இந்த AM3D போயிட்டு உள்ளே வந்தோடனே இந்த மேலே ஒரு 3 டாட்ஸ் வச்சுருக்கு பாருங்கள், அதை ஆன் பண்ணி விடணும். இதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சவுண்ட் எஃபெக்ட் இதில் இருக்கிறது, இதுதான் இந்த அப்ளிகேஷனோட தனித்துவமான விஷயமே இதுதான். இதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே இருக்க பாருங்கள், ரேக், பாப், ஜஸ் டான்ஸ், ஹிப்ஹாப், பேல்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஆன் பண்ணி ரேக்கில் இருந்ததுன்னா நல்லா எஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த இசட் பேஸ், இசட் ட்ரிபிள், இசட் சரவுண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு சாங் ப்ளே பண்ணிவிட்டு கேட்குறப்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இந்த டைமர் படி நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஜஸ்ட்டு ட்ராவலிங்கில் இருக்கவங்க ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆடியோ பிளேயர் நம்ம கேட்டாலும் கேட்காட்டினாலும் ஆஃப் பண்ணாலும் இதில் நீங்கள் டைம் செட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதோ இருக்குது பாருங்கள், செட்டிங் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த செட்டிங்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் டு ப்ளேலிஸ்ட்டு, டிலீட், ஃபைண்ட் யூ யூடியூப், டவுன்லோடு ஆல்பம் ஆர்ட் இது எல்லாமே இருக்கும். கடைசியில் ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், கடைசியில் 2 பர்ஃபார்மன்ஸ். அந்த பர்ஃபார்மன்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா இதில் நம்ம வந்து நம்மளோட இமேஜ் பேக்ரவுண்டில் வைக்கிறது,
பிளேயரோட யூஐ செட்டிங், இந்த ப்ரௌசரோட விட்டுருங்க, ரெண்டாவது பிளேயர் யூஐ செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, பேக்ரவுண்டு கலர் மாற்றுறது, இது பேக்ரவுண்டில் போயிட்டு என்ன மாதிரி கலர் வேணும் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சென்ட் கலர்னுங்கிறது ரெட்டு ரெட் பிளிங்கு எதுவுமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மூணாவதாக இருக்குது பாருங்கள், பேக்ரவுண்ட் பிக்சர் ஆல்பம் மேட் அப்படின்னு இருக்குல்ல, அதில் மை பிக்சர் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ கூட நீங்கள் இதில் சூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வேறு எதுவும் மாத்திரா மாதிரி இருக்காது, எல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்தது ஸ்க்ரீனு, டிஃபால்ட் லாக் ஸ்க்ரீனில் வந்து இந்த டிஃபால்ட் லாக் ஸ்க்ரீனே வச்சுங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது நீங்கள் ஹெட்ஃபோனில் வந்து நெக்ஸ்ட்டு சாங் மாற்றுவீங்கள, அது என்ன செய்யணும், எதை ஆன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த இது இப்போ ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்குறப்ப நீங்கள் அந்த பிளேயரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு தடவை அந்த ஹெட்ஃபோனில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு சாங் மாற்றுற மாதிரி செட் பண்ணணும்னா இந்த மிஸ்க்குங்கிற செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்துட்டு இதோ இருக்கு பாருங்கள், யூஸ் டபுள் ட்ரிபிள் ப்ரெஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை டிக் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கப்போ ஹெட்ஃபோனில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஆகும், மூணு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் முன்னாடி உள்ள சாங் ப்ளே ஆகும். இதை மாதிரி நீங்கள் மாற்றணும்னா இதை வச்சுக்கணும், பாக்கி இதில் எதுவும் மாற்றுறதுக்கான டிஃபால்ட்டாக இருக்கிற இதே நல்லாயிருக்கும், இதில் கேட்கவும் அருமையாக இருக்கும். இதில் கேட்குறதுக்கு இதை விட ஒரு சிறந்த ஆண்ட்ராய்டில் உள்ள பிளேயர்னால் இது தான், இதை தவிர வேறு ஒரு பிளேயர் இது வரைக்கும் இல்லை. பவர் ஆம்ப் ஒன்று இருக்குது, அது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் இது பண்ணி எடுத்தாலுமே கொஞ்ச நாளில் எக்ஸ்பீரி ஆகிடும். இது வந்து லாங் லைஃப் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இது தான் இப்போ நானே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரூட் பண்ண மொபைலுக்கு நம்ம பேஜில் முன்னாடியே ஒரு வீடியோ பிரபு கொடுத்துருக்காரு, அந்த வீடியோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ரூட் பண்ண மொபைலாக இருந்தால் 1200 ரூபா பொறுமானம் உள்ள அந்த பிளேயரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மற்றது நல்லது ஒரு தகவலோடு மீண்டும் கேஜெட் நியூஸ் 7 ஃபேஸ்புக் பேஜில் வந்து சந்திக்கிறேன். குட் லக்.